நம்ம வீட்டில் பார்க்குற கைவேத்திய முறைகளில் இந்த கல்லுப்பு வந்து ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுங்க. அந்த கல்லுப்பை வந்து வானலியில் சூடாக்கி அதை ஒத்தனை வச்சா வலி குறையும்வாங்க, அதே அந்த கல்லுப்பை வந்து சூடாக்கி அதை புண்ணில் வச்சா சரியாகுதுனாங்க. இப்படி நிறைய விஷயங்களில் கல்லுப்பு வந்து ப்ளே பண்ணுது. அப்போ அந்த கல்லுப்போட மகிமை ஏன், அது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவு. இந்த கல்லுப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குதிகால் வலி இருக்குது இல்லை கால் வலி இருக்குது, நீங்கள் எங்கேயோ பாதை நடந்துட்டு வரீங்க கால் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, இந்த வெந்நீரை போட்டுட்டு இந்த நீங்கள் கல்லுப்பை நீங்கள் போடும்போது அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்க, அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் தள்ளுவண்டி ஐஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, எப்படி ஐஸ் வந்து காலையில் அவர் கடையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும், அந்த ஐஸ் எப்படி உருகாமல் அந்த டே ஃபுல்லாக அவருக்கு இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸை உள்ளே வைக்கும் போதே ஒரு லேயர் ஆஃப் ஐஸை உடச்சி போட்டுட்டு ஒரு பேக்கெட் ஆஃப் கல்லுப்பு போடுவோம். இந்த கல்லுப்போட குணாதிசயம் என்னன்னா, அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெந்நீரில் நீங்கள் கல்லுப்பு போடும்போது நீங்கள் என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கல்லுப்போட வேலை. ஸோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த வலி உபாதையை அது கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் அதோட அட்வான்டேஜ். இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால்தான் நம்மளுக்கு இந்த கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர, கல்லுப்பில் ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டிசெப்டிக் விஷயங்களோ சயின்டிஃபிக்காக எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள், ஆனால் சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். தேங்க்யூ.